சாமி சரணம் சாமி ஏற்கனவே வந்து நிலக்கல்லில் வந்து எங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஏற்கனவே முன்னாடியே வீடியோ கொடுத்துருக்கேன் எட் காட்டி காட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எரிமேலியில் இருக்கிற லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஸ்பாட் புக்கிங் பண்ணுற இடம் எங்கன்ட்டு அது காட்டணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சாமி எரிமேலி எங்கே சாமி ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க அது எந்த இடத்துல போய்ட்டு நம்ம நிற்கிறோம் அது எனக்கு தெரியாது கொஞ்சம் அந்த லொக்கேஷன் போய்ட்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் சமயம் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே நிறைய பக்தர்கள் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணணும்னு வெயிட் இருக்காங்க அவங்க கூட்டியே நம்ம வந்து பேசிடலாம் ஸ்பாட் புக்கிங் எங்கே என்ன ஏதுன்ட்டு ஒருத்தர் யாரோ வந்திருக்காரு அவங்க வந்து இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன்கோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட்டோட சர்ட்டிவிகேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க குரூப்பில் வேற ஒருத்தர் போல இருக்குது ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கான ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்து காட்டிருக்காரு அதே வச்சு ஸ்பாட் புக்கிங் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இதனாலேயும் ஒரிஜினல் நீங்கள் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கான ஆஃபீஸு சும்மா தற்காலிகமாக வந்து அமைச்சிருக்காங்க நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி அந்த பேட்டை துளி ஃபினிஷிங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்லேயே பண்ணியிருக்காங்க எங்கேயும் நீங்கள் வந்து அலைய வேண்டியதில்லை எரிமேலியோட ஆப்போசிட்டில் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிட்டு போகலாம் இதில் ஸ்பாட் விங்கிங்கில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஒன்றாந்தேதி தேதி இது பாருங்கள் டிக்கெட் காட்டுறது பாருங்கள் ஸ்பாட் விங்கோட டிக்கெட்டு இதுதான் நம்ம ரயில்வே டிக்கெட் மாதிரி இருக்கும் அவ்வளோடு சரி இதை வச்சுட்டு போய்ட்டு வந்துடலாம் சாயம் பார்க்கலாம் இது பாருங்கள் இது ஆப்போசிட்டில் தான் நம்ம பேட்டை துள்ளி முடிச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணுற ஆப்போசிட் சைட்லேயே எதிர்லேயே போட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் அடைய தேவையில்ல டிக்கெட் பாருங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங்கில் ஜோதி அன்றைக்கும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு டஃப்பாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி ஒன்றாந்தேதி தேதி நியூ இயர் அன்றைக்கும் கிடைக்கிறது டஃப்பாக இருக்கும் சாமி அதை பார்த்துக்காங்க சாமி சரணம் சாமி சனம்